ஜெயபனேஷ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மானிடசேஷன் கட் பண்ண சொன்னதுக்கப்புறம் ஏன் ப்ரோ ஏன் ப்ரோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க இன்ஃபேக்ட் நான் மானிடசேஷன் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆச்சு கடந்த ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ்க்கு வந்து நான் மானிடேஷன் ஆஃப் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர் ஸ்லோவாகிடுறாங்க மேபி மாநேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணினா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து கொஞ்சம் டல்லாக போதும் என்னமோ தெரியல எனக்கு சரி நந்த லேஸ் நான் மாடிட்டேஷன் கட் பண்ணதுக்கு மெயின் டூ ரீசன்ஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்டடி செஷன் நான் டிஎஸ் லெக்சரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கோடிங் செஷனோ இப்போ நம்ம கோடிங் செஷன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த மாதிரி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவர் இருக்க நான் பட் அது சும்மா ஒரு வாட்டி வந்து நிறைய பேர் வந்து ஆனால் என்னென்னவோ ஆட் வருதுன்னா அப்படின்னாங்க சரி ஏன்னா பார்த்தா கண்ட கரும்பு ஆடெலாம் வருது என் வீடியோவில் பீடென் வருது அப்புறம் நிறைய நிறைய ஆடெலாம் வருது வைங்களேன் எல்லாமே வந்து மொக்க மொக்க ஆட் வருது லைக் அந்த அந்த ஆடுக்கு என்னோடய பசனாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அட எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ப்ளஸ் அது படிக்கும் போது அது டிஸ்டர்பன்ஸாக எதுனே இருக்கும் ரைட் அண்ட் யூடியூப்லேருந்து பெருசாக எனக்கு இன்கம் இல்லை ஹார்ட்லி வாட் ஃபைவ் சிக்ஸ் கே பர் மந்த் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு டுவெல் கே வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஒரு சிக்ஸ் டு டுவல் கே தான் வருது அந்த காசு எனக்கு வருது ஆனால் அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்சன்ஸ் வருது ஸோ இட்ஸ் நாட் ஒர்திட் பிகாஸ் அல்டிமேட்லி நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வேல்யூ வந்து இந்த பிரேக்ஸ் எல்லாம் அந்த வேல்யூ அடிதான் வாங்குது ரைட் நிறைய பேர் என்னால் ஆடே வந்துட்டு இருக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விட்டாக பார்க்க போயிட்டாங்களா அதனால் ஃபுல் விட நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இல் ரியலைஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் த கம்யூனிட்டி யூல் ரே ஸ் தோட்டன்ஷியல் ஆஃப் த வீடியோ ரீட் அதனால் நான் மாட்டிஷன் கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிட்டேன் இது இந்த வீடியோ நான் ப்ரொமோட் பண்ணாலும் பரவாயில்ல ஆஸ் லாங் வாட்சி வைத்து பிகாஸ் மற்றவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலன்னு சொல்லி நிறைய அன்வான்ட் டாபிக்ஸ் தொடுவாங்க அவங்களுக்கும் அந்த டாபிக் சம்மந்தமே இருக்காது நிறைய அன்வான்ண்ட் டாபிக்ஸ் தொட்டு 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 பேரை கேட்டு சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ அவங்க வியூஸ் ஏறாது பட் என் எனக்கு வந்து வியூஸ் கன்சிஸ்டன்டா இருக்கலாம் ஸோ நம்ம ஸ்லோவ் ஸ்டடியாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன் அண்ட் செகண்ட் முக்கியமான ரீசன் இருக்குது கைஸ் அப்போ ஏதாவது ஒரு வீடியோ அதிக வியூஸ் போதுன்னு இல்லையா எவனோ ஒரு தந்துடும் டோன்ட் ஃபாலோ சம் ரேண்டம் யூடியூபர் அட்வைஸ் நான் இதுக்காகவே நான் மாட்டிவேஷன் கட் பண்ணிட்டேன் இதுக்கு பார்த்து மீ நான் ரேண்டம் யூடியூப்லாம் இல்லை அப்போது யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு அதில் வர காசு நம்பி பொழப்பு நடத்துறது தான் யூடியூபர் ஸோ நான் யூடியூபர் இல்லை ஐ ஐம் ஜஸ்ட் அ எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதனால் வந்து ஐம் நாட் எ யூடியூபர் ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட் பிகாஸ் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஏன் இப்போ கூட பாருங்க டைம் காம்ப்ளெக்ஸ் சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு நான் பார்த்தேன் லைக் அதில் வந்து இன்புட் சைஸ் அதிகமாக இருந்தால் டைம் அதிகமாக எடுக்கும் அதில் அப்போ எவ்வளோ இன்புட் சைஸ் இருக்குது மாதிரி அதிகமாக டைம் நடக்கும் அப்படின்றாங்க பட் வென் இட் கம்ஸ் டு பிக் அனடேஷன் இன்புட் சைஸ் மேட்ரே இல்லை ரைட் அதாவது டென் பார் நைன் இன்புட் இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் இன்புட் இருந்தாலும் சரி அந்த அலகாரதான் லீனேட் டைம்லாம் ரன் ஆகும் அது எல்லா எல்லாமே ஒரு வாட்டி ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னா பிக் ஆஃப் எண்ணு தான் ஸோ அது ஏன் வந்து அப்பர் பவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னா இன்புட் சைஸ் எவ்வளோ போனாலுமே அது லீனியர் டைம் இருக்கிற வரைக்கும் என கவலை பிக் ஆஃப் டைம் காம்ப தெளிவாக நான் அதை மேத்தமெட்டிக்லாம் ப்ரூவ் பண்ணிருப்பேன் பட் மேத்தமெட்டிக் ப்ரூவ் பண்ணணுன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ஐடியா வேணும் ஒரு பத்து ஃபார்லூப் இருந்து ஒரே ஒரு இடத்துல வந்து ரெண்டு இன்னர் இருந்துச்சுட்டீங்களே அப்போ அந்த பத்து ஃபால்லுக்கு கூட தான் பவர் அதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் ஸோ அதுதான் வந்து

ஸோ அவங்க ஜென்ரலாகவே வந்து அந்த கமெண்ட் வந்து பிரைவேட் என்னெல்லாம் வச்சுருக்கும் யார் என்ன கமெண்ட் போட்டாலும் அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் அந்த கமெண்ட் உள்ளே வரும் ஆனால் என் விடலாம் அப்படி இல்லை அப்படி பண்ணணும் எங்களோ ஒரு ஒரு கமெண்ட்டு நான் படித்து படித்து நான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தலைவலி அதனால் யார் என்னென்ன கமெண்ட் போடுங்க என்ன நம்ம ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் கமெண்ட்ஸ் வருது எல்லாமே ஒரு நல்ல கமெண்ட்ஸாக இருக்க போது சரி எனக்கு ஒரு ஒரு கமெண்ட்டு ரிவ்யூ பண்ணுற அவசியம் இருந்தது இல்லை ஸோ அதனால் சொல்கிறீங்க என் ஜென்ரலாகவே எனக்கு இந்த யூடியூபர் போட்டால் வேணாம் அந்த சொல்ல முடியும் அந்த லெஸ் வீடியோ வந்து இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டாப் டென் திக் டூ இன் யோர் டுவெண்ட்டிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஓரளவுக்குனால் அந்த நித்யானந்தன் சொல்கிறமோ ஜிக் அதே மாதிரி சில டாபிக்ஸ் இருக்குது அது மேபி சொல்லும்போது மானிட்டேஷன் ஆன் பண்ணிக்கிறேன் பட் இட் கம்ஸ் டு பியூர் ஸ்டடி செஷன் ஐ இல் ஆல்வேஸ் கீப் மானிட்டேஷன் ஆஃப் இவன் இஃப் ஐ ரீச் வாட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ இல் ஆல்வேஸ் கீப் மானிட்டேஷன் ஆஃப் ஆனால் நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுவேன் லைக் நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ண போறது இல்லை அப்படி ஒரு ப்ராடக்ட் அப்படி அதெல்லாம் மீறி நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றது போது பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் திங்க் எனி ப்ராடக்ட் இஸ் ஒர்த் ப்ரொமோட்டிங் இன் மை ஒப்பீனன் இப் இன் கேஸ் இப்போ நான் ஒன்று வாங்கியது யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னா

லாங் அஸ்லாங்ஸ் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட் ஐ டோன்ட் மைண்ட் ரைட் ஒன் ஸோ யோ வீடியோ வந்து குட்டிஸாக இருக்குது அதில் வந்து நான் வந்து கெரியர் ஃபினான்ஸ் தாண்டி வேறு ஏதோ ஒரு டாப்பிக் போய் பேசுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனாக இருக்குது இல்லை வந்து டாப் சிக்ஸ் திங் டூ இன் லைஃப் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போது வந்து அந்த மாதிரி தேவையில்லாத ஆட்லாம் வராது அப்போது வந்து இப்போ இல்லைச்சு நான் டாப் ஃபைவ் கேஜஸாக யூஸ் அப்படின்னா கேஜஸ்ஸாக வரும்னு நினைக்கிறேன் அதுவும் நான் செக் பண்ணுறேன் இல்லை அப்பவும் வந்து டுபாக ஒரு அட்ஸாக வருது அப்படின்னா கம்பியூட்டாக மாட்டேஜ் ஆப் பண்ணிட வேண்டியதுதான் எனக்கு தேவையில்லை யா அப்புறம் ஒன்றும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ் நிறைய பேர் வந்து அந்த ஏர்லி பேர்டு ஆஃபர் அப்போ வந்து நீங்கள் கார்டு பே ஆகி பே டிக்லே டீடெலாம் ஆகி கடுப்பாக இல்லையா அவங்க எல்லாருக்குமே ஒரு மெயில் அமைச்சிருக்கு ஒன்று ஒரு ஃபைனல் ரிமைண்டர் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேஜர் பே லிங்க் இருக்குது நீங்கள் ஏர்லி போர்ட் ஆஃபர் இருக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணி நினைச்சு உங்க முடியாதனால அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீப்பிள் அப்படி இருக்கீங்க இங்கே மற்றவங்களும் லேட்டாக ட்ரை பண்ண முடியாமல் ரேஜர் ஜாயின் பண்ணிட்டாங்க தட் இஸ் ஸ்டில் ஃபைன் பட் தென் நீங்கள் அந்த ஆரம்பிச்ச உடனே ஜாயின் பண்ணி நினைச்சிருக்கீங்க ஆனால் உங்கள்கிட்ட கார்டு இல்லாத ஒரே காரணத்தால் பண்ண முடியாமல் போயிடுச்சு சீக்கிய இப்போ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே ஒர்க் ஆகும் அது உங்கள் பேங்க்கில் அந்த இன்டர்நேஷனல் நீ எனேபிள் பண்ணி ஒரு ஒன் டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபியூ ஹவர்ஸ் நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் ஒன் டேவே ஆயிருது ஏன்னா நம்ம பேங்க் சர்வர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ டேட் ஆகுது பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரேஜர் பண்ணி நிற்க வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ட்ரை பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா உங்கள் இமெயில் செக் பண்ணுங்க ஜெயபுனேஷ் ஒர்க்குன்ற ஒரு இமெயில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இமெயில் வந்துருக்கும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு இம்பார்ட்டன் சொல்லி ஒரு கொட்டத்தில் இம்பார்ட்டன் சொல்லி டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அது ஒரு ஸ்பெஷல் ரேஜர் பே ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கூட வந்திருக்கும் பட் தென் அதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல் டைம் தான் பே பண்ணுங்க சீ கைஸ் ரேஜர் பேயில் மந்த்லி பேமெண்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அது வந்து அவனுக்கு ஏகப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு டென் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் டேஸ் ஆயிடும் அது என் டென் ஃபிஃப்டின் டேஸ் எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது அண்ட் ஆனால் நீங்கள் பல்க் ஒரு டைம் பே பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணி சேவ் ஆகுது இந்த ப்ரைஸ் நீங்கள் வெளியில பண்ண மாட்டேன் சொல்கிறேன் ஃபிஃப்டிக்கே செவன்டிக்கேன்றாங்க ட்ரேடிங்கெலாம் எழுத வேணாலும் சார்ஜ் பண்ணுறாங்க நினச்சாலே இது எப்படி தருவா இருக்கு நான் உனக்கு எப்படி சூதாட்ட நான் 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 சொல்லி எப்படி சூதாடுதுவா நான் வந்து உனக்கு கேம்லீனை நான் எப்படி சொல்லி எப்படி காசு பார்க்குறேன் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே ஒன்றும் நடக்காது ஏன்னா எதுவுமே அவங்க கண்ட்ரோலில் இல்லை ரைட் நான் ட்ரேடிங் வந்து அது ஒரு அது வந்து சோஷியலி அக்செப்டட் கேம்லீன்றது இன்னும் நிறைய பேர் புரியாமல் இருக்குது ரைட் ரைட் நீ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணனும் நீ வந்து அது பண்ணணும் இதை பண்ணுறாங்க அப்படி பார்த்தா கேமிலியில் நீ எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் கிரீடை கண்ட்ரோல் பண்ணணும் சிக்கா இஸ் வெரி சிம்பிள் உங்களை நான் ஒரு கம்பெனி அப்படி தான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் உங்கள் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது ஒரு லாங் டேம் காம்பவுண்டிங் எஃபெக்ட் நம்ம வந்து ரீச் பண்ணணும் என்ன இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்தமாதிரி டுபாக்கோ ரெசிபி சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த காம்பௌண்டிங் தொடர்றதுக்கே நாற்பது வயசாயிரும் அதுக்கப்புறம் இங்கே தொட்ட என்ன தொழில்னா நாற்பது வருஷம் ஆயிரம் ஆக்சுவலி ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கம்பெனி தொட்டு பிரச்சனமே இல்லை கண்டிப்பாக அந்த கம்பெனி மேஜ் நடக்கும் அந்த காம்பனிங் மேஜிக்ன்றது நம்ம தனியார் வீடியோ நான் சொல்கிறேன் ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப்பில் சொல்லுன்றத மேபி நான் யூடியூப் போ ட்ரை பண்ணுறேன் சரி காம்பண்டிங் மேஜிக்ன்றது மேத்தமெட்டிக்லி ஒரு பாயிண்ட் வரை ஸ்லோ தான் க்ரோவும் கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு கடகடர் கடகட ஆகும் எக்்பெண்ட்ஸில் மல்டிப்ளை இட்டு போகும் ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எந்தளவு சீக்கிரமாக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரீ ஆக முடியும் ரைட் ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபைனான்ஸ் கரெக்டாக நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணி கரெக்டாக போகணும் நம்ம போகிற கேல்குலேஷன் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் நம்ம ஒரு செவன் இயர்ஸில் அந்த அந்த கம்பெனிக்கு தொட்டுடலாம் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை யாரும் அடிச்சிக்கும் உங்க போட் போலிச்சு உங்களுக்கு மாதிரி இருக்கும் ரைட் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் ஃபோஷல் டீட்டெயில் பார்ப்போம் லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் சப்ஸ்டார் தர் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் யாரும் சொல்லலை ஈவன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் யாருமே பெருசாக வந்து இவ்வளோ டீப்பெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை